ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரதி கண்ணம்மா சீரியலில் அஞ்சலி கேரக்டரில் யார் நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய பயோகிராஃபி என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி கண்ணம்மா சீரியல் வந்து விஜய் டிவியிலே வந்து டிஆர்பியில் ஃபஸ்ட்டு இருக்கிற சீரியல் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரியலில் வந்து அஞ்சலி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கவங்க தான் கண்மணி மனோகரன். இவங்களை வந்து ஸ்வீட்டி அப்படின்னு ஒரு நிக்னேம் வச்சும் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க 1995 June 26 தான் வந்து பிறந்திருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் பெங்களூரில் தான் இவங்க பிறந்து வாழ்ந்தது எல்லாமே அங்கே தான். இவங்க பெங்களூரில் பள்ளி படிப்பை முடித்த உடனே வந்து சென்னை எத்ராஜ் உமன்ஸ் காலேஜில் தான் வந்து இவங்க பட்டப்படிப்பையும் வந்து முடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு மாடலிங்காகவும் இருக்காங்க. இவங்களுக்கு தமிழ் தொலைக்காட்சியில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நாம் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இவங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ விஜய் டிவியில் பார்த்திங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மாவில் ரோஷினி, ஹரிப்ரியன், அருண் பிரசாத், ஃபரீனா இவங்கெல்லாம் இவங்களோட இணைஞ்சு தான் வந்து இவங்க ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்துட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் ரோலில் நடித்து வந்தாலும் இப்போ அவங்க வந்து அவங்க பண்ணக்கூடிய அந்த ஆக்டிங், அவங்க பண்ணக்கூடிய இது எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவங்க படித்து முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈஸியான வேலையை தான் வந்து இவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் இவங்களுக்கு நடிப்பில் வந்து அதிகமாகவே ஆர்வம் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா ஆடிஷன் வந்து இவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவங்க ஒரு பதிவையும் வந்து போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து பாரதி கண்ணம்மா சீரியலுக்கு வந்து ஆடிஷன் வந்து நடந்துட்டுருக்கிற மாதிரி அந்த இன்ஸ்டாகிராமில் இவங்க பார்த்துருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க இவங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் டிக்டாக் வீடியோக்கள் எல்லாமே வந்து அதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. உடனே அடுத்த நாளே பார்த்திங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியலோட டைரக்டர் பிரவீன் பென்னட்டிடமிருந்து இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆடிஷன் வந்து நடந்துட்டுருக்கு, நீங்கள் வந்து அதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. உடனே வந்து இவங்க செலக்ட் ஆவோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் வந்து இவங்க ஆடிஷன்லேயே வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கண்மணி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வில்லி ரோலை கையில் கொடுத்து உடனே இவங்க நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். இவங்களுக்கு தலைக்காலே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிஜத்துலே பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு ஜாலியான கேரக்டர், அதாவது ஜாலியான இருக்கிற இவங்களுக்கு சீரியலில் படு சீரியஸான ஒரு வில்லி கேரக்டர் வந்து கொடுத்த உடனே வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியலாமா. அதை உள்வாங்கிட்டு அவங்க அதை பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப நாள் வந்து எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் வந்து இல்லாத நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் நல்லா சுத்தக்கூடிய பழக்கமும் இவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஹாபீஸ் பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் கேட்குறது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வெளியே போனாங்க அப்படின்னா இவங்க என்ன அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா சைனீஸ், தாய்லாண்டு டிஷ் தான் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்திங்க அப்படின்னா லைட் க்ரீன், லெமன் எல்லோ வந்து இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த கலரில் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஏதாவது ஒரு கடையில் இந்த கலரை பார்த்துட்டாங்கன்னா நிச்சயமாக அதை வீட்டுக்கு அள்ளிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சீரியலில் இவங்களுக்கு கன்சீவாக இருக்கிற ரோல் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.